Hi friends, welcome to Voice of April. Video kulla poradhukku munadi Voice of April channel ku subscribe pannalena marakama subscribe pannikonga. Appdi indha like button-a thatti vittrunga. Heroine coach-ku poitaana. Hero anga irundhu telepathy-liye ivula contact pannuvaan. Adukitta heroine, ungitta help vandhu ketta nee overaga konjam behave panna. Inimela onnu vandhu help kekka maatten. Iva coach-ta ghost-ku nee oru TV show nadakkum. Andha show-la ghost-a paakka mudiyunnu oru aal famous aanavana irpaan. Avana poi paakkalanta heroine wait pannitte irukka. Andha show start aagudhu. Andha interview pandravan kekkran. Sir, neenga inga edhachu ghost-a feel pandringala? Inga pey irukka illaya nkittadum. Inga oru கோஸ்ட் இருக்கதை நான் ஃபீல் பண்றேன்ட்டு ஹீரோயினை பார்த்து இங்க கோஸ்டா இருக்கது, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா, அவ ஆக்சிடென்ட்ல இப்பதான் இறந்துருக்கன்னு சொன்னது. ஹீரோயினும் ஆமாமா கரெக்ட்னு சொல்லும்போது அவனும் பக்கத்துலயே வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வயசு கம்மியா தான் இருக்கும், அவ ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னது ஹீரோயினுக்கு புஷ்னு போச்சு. இவன் என்னடா இப்படி சொல்றான்னு. அதுவும் இல்லாம இந்த பேய் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குன்னு டூப்பு விட்டுட்டு இருக்கான். வியூவர்ஸை ஏமாத்துறதுக்குன்ட்டு இவனு நாடும் போட்டுட்டு இருக்கானுங்க. ஃபேன் காத்துலாம் அங்க வர மாதிரி, ரொம்ப காத்து அடிக்கிற மாதிரி அங்கங்க ஃபேன் வச்சுட்டு லைட் எல்லாம் அவனுலயே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்து நினைச்சு கூட பார்த்ததில்ல அவளுக்கு இப்படி ஒரு விஷயம்
நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் அவட்ட முன்னாடியே ப்ரொபோஸ் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு அவளை கண்டி ரிங் வாங்கி வச்சதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் இதெல்லாம் உண்மைன்னு பாத்துட்டு அப்படியே சோகமா இருக்கா. ஹீரோயினை யோசி அவளோட ஃப்ரெண்ட் இருப்பாள், அவளை போய் பாக்கலான்னு போகும்போது ஹீரோ வந்து உன் ஃப்ரெண்டுடா தானே, அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்க பேய் சொன்னா, நீ பவீன தான் பாக்க போறேன்னு. ஆனா மேனேஜரும் உன்னோட பாய் ஃப்ரெண்டும் இல்ல, அவங்க வரலன்னு சொன்னாங்க. ஏன் அவங்க போய் சொன்னாங்கன்னு தெரியலன்னு இவன் கேட்க, அவன் என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சா எல்லாரும் என்னை தப்பா பேசுவாங்கன்னு அவன் இப்படி சொல்லியிருக்கான். இதுல ஒண்ணுமே இல்லையே, பவீன் ரொம்ப நல்லவன், ஏதோச்சு ஒன்னு பண்ணானா அது நல்லது கண்டிதா இருக்கும். ஒன்ன மாதிரி கெட்ட இன்டென்ஷனோட இருக்கவன்ல அவன் இல்லைன்னு இவனை போட்டு தாக்கிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல ஹீரோனோட தங்கச்சி காமிக்கிறாங்க, இவ பேரு டவ். நம்ம ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்துருப்போம், இவத ஹீரோட ஃபர்ஸ்ட் லவ், இவத ஹீரோயினோட அம்மா. இவளை அவ அக்காவோட ஃபியூனரலுக்கு கூப்பிடுறப்ப என்னெல்லாம் வர முடியாது, இவ்வளவு அவளுக்கும் எனக்கும் என்ன கான்டாக்ட் இருந்தது ஒண்ணும் இல்லையே. எனக்காண்டி அவ என்ன பண்ணிருக்கா, ஒரு நாளாவது எனக்கு போன் பண்ணிருப்பாள், அட்லீஸ்ட் என் கிராஜுவேஷனுக்கு வந்திருப்பாள். அவளுக்காண்டி நான் இந்த யூரோப் ட்ரிப் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன், இதுவே அவளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான். என்னெல்லாம் ஃபியூனலுக்கு வர முடியாதுன்னு சொல்லும்போது அவங்க அம்மா நீ வந்துதான் ஆகணும் திட்டுறாங்க. ஹீரோயினோட போட்டோ எடுத்து வச்சுட்டு பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த டிவில ஹீரோயினோட ஒரு புது ஆட் போயிட்டு இருக்கு, என்னோட ஷாப் ஓபன் செரமனில இந்த ஆட் தான் போட போறேன், ரிப்போர்ட்டர்ஸ் வருவாங்க. அப்ப வந்து பவின் அவனோட லவ் கன்ஃபர்ஸ் பண்ற மாதிரி அந்த செரமனியை பவின் யூஸ் பண்ணிக்கணும். ஹீரோயின் மேல இருக்க லவ் அந்த செரமனில தான் அவன் அனௌன்ஸ் பண்ணணும், அங்க நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, இது மூலமா என்னோடது பாப்புலர் ஆகும், நீங்களும் நல்லா வந்துக்கலன்னு சொல்லும்போது இந்த மேனேஜர் ஒரு நல்ல ஐடியா தான் இருக்குன்னு சொல்றான். அதுவும் இல்லாம பவின ஒரு நியூ மேன் பெர்ஃபியூம் எடுக்கணும் புக் பண்ணலான் இருக்கேன். ஹீரோயின் ஜாரா எவ்வளவு சம்பளம் வாங்கினாலோ அதுல இருந்து உங்களுக்கு பாதி கொடுக்குறேன், பவின் இன்னும் பெரிய ஸ்டாரா இருக்கப்ப அவளை விட சம்பளத்தை ஏத்திடுறேன்னு சொல்றான். மேனேஜர் உனக்கு ஒரு புது ஆட் வந்திருக்கு, அதுக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா, 5 crore. ஆனா என்ன, அந்த கான்ட்ராக்ட் பண்ணி கொடுத்தவனுக்கு ஒரு கமிஷன் ஒரு 50 lakh கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்கு இவனும் பரவாயில்ல 50 lakh தானே, எனக்கு இவ்வளவு பெரியதை பிடிச்சி தந்திருக்க, உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லும்போது இவனும் நிறைய கசடி பண்ணல. உன்ட்டு ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், என்னோட கம்பெனிக்கு ஒரு 35% போகும், இதெல்லாம் உனக்கு சம்மந்தம் தானே, என் கம்பெனி மட்டும் இல்லை உனக்கு இவ்வளவு பெரிய ஆட் எல்லாம் கிடைச்சிருக்காதுன்னு இவன் சொல்லும்போது இவன் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டே, பரவாயில்ல எனக்கு நீ இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க, 35% நானு போறான். இவன் தனியா போயிட்டு நான் மட்டும் ஒரு பெரிய ஸ்டாரா வந்ததுக்கு அப்புறம் உன் வச்சுக்கிறேன்டா, அது வரைக்கும் மட்டும்தான் பொறுமையா இருப்பேன்னு நினைக்கிறான். இவன் ஒரு ஆட் நடிச்சிருப்பாள் பெர்ஃபியூம்க்கு, அது ஓபனிங் செரமனி ஈவினிங் தான் நடக்கும், அதோட ஈக்கோட ஹீரோ வாங்குறான். நான் மட்டும் செத்து போகாம இருந்தா இந்த ஈவென்ட் எவ்வளவு பாப்புலர் ஆகும் தெரியுமா, நியூஸ் மேகசின் எல்லாத்துலயும் பாப்புலர் ஆயிருப்பாங்க, அங்க ஷாப்ல இருக்கவங்க ஜாராவிக்கு பதிலா இந்த பவின் தான் ரீப்ளேஸ் ஆகுறாரு, இதுக்கு மட்டும் அவரு 50 crore வாங்கியிருக்காரு. இப்படி ரீப்ளேஸ் பண்றது நல்ல விஷயம் தான் இவங்க சொல்றாங்க. ஈவென்ட் நடக்கிற இடத்துக்கு வந்து பாக்கும்போது பவின் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான், நான் ஜாராவை தான் லவ் பண்றேன், நான் இனி யாரையுமே கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன், அடுத்த 50 வருஷத்துக்கு நான் ஜாராவை மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பேன். இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கப்ப இதை பார்த்து ஹீரோயின், இவன் நம்மள இம்பட்டு லவ் பண்றானே, இவனை போய் மிஸ் பண்ணிட்டோம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவனும் கூல போட்டு இவனோட ஆக்டையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அந்த மேனேஜரும் இதுக்கு மேல இவன் இன்டர்வியூ எடுக்காதீங்க, அவனே நொந்து போயிருக்கான் கிளம்புங்கன்னு அனுப்பி விடுறான். அவங்க விடுறதாவே இல்ல, இவங்களை துரத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் எப்படியாச்சும் இவன் கன்ஃபர்ஸ் பண்ணுன்னு பின்னாடி ஓடி வந்துட்டே இருக்கா. அவனுக்கு ரெண்டு பேருமே ரிப்போர்ட்டர்ஸ் கண்டுக்க மாட்டாம வேற பக்கம் ஓடிறானு. ஹீரோயினும் தேடிட்டு இருக்கா எங்க போனான்ட்டு. ஹீரோக்கு இவங்க போன இடம் தெரிஞ்சிருச்சு, ஹீரோயினை கூப்பிடுறப்ப அவளுக்கு அவன் எங்க இருந்து கூப்பிடுறானே தெரியல. ஹீரோ இந்த பவினை கூப்பிட்டு உங்ககிட்ட நான் பேசணும் ஜாராவியை பத்தி, எனக்கு ஒரு 5 minutes மட்டும் டைம் கொடுங்க. பவின் கொஞ்ச நேரம் ஜாராவிட்ட பேச முடியுமா கேக்குறப்ப இவன் உன்னு லூசா உளறிட்டு இருக்கன்ட்டு இவனை தள்ளி விட்டு போறாங்க. இவனும் என்னால ஹீரோயின் ஜாவை கான்டாக்ட் பண்ண முடியும், அவளோட ஆவி என் கண்ணுக்கு தெரியுதுல சொல்லும்போது நீ என்ன வேணுனே வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கியான்னு இவனு கேட்க, கார் ஆக்சிடென்ட் முன்னாடி பவினை தான் பாத்துட்டு வந்தேன்னு சொல்ற, ஆனா நீங்க என்னமோ மாத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, இவனுக்கு எப்படா உண்மை தெரியும்னு. இவனுங்க போக பாக்க ஹீரோவும் விடுறதா இல்ல பவினை புடிச்சிட்டே இருக்கான். நீ பவினையே ஹர்ட் பண்ணி பாக்குறியான்ட்டு அங்க இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் விட்டு இவனை வெளியில திறந்து விடுங்க, இவன் ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு இவனை கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பவினும் இவன் எப்படி கரெக்டா சொல்றான், ஒருவேளை நம்ம விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு கேக்கும்போது அவன் ஏதோ கெஸ்ட்ல அடிச்சிட்டு இருக்கான், உன்னோட சக்சஸ் யாராலையும் பிரேக் பண்ண முடியாது, நானும் அப்படி எல்லாம் போட மாட்டேன்னு இவன்ட்டு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அங்க நடந்த விஷயத்த ஹீரோயின் வந்து சொல்றப்ப பவின்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டான், எனக்கு தெரிஞ்ச அந்த மேனேஜர் தான் அவனை குழப்பி விட்டுருப்பான், இல்ல நீ தப்பா பேசிட்டு இருக்காத, உன்ன மாதிரி கெட்டவன் எல்லாம் அவன் இல்ல, அவன் ரொம்ப நல்லவன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு கடுப்பாயிட்டு சிரிச்சுட்டு ஹீரோ, யாரு நான் கேட்டவனா, செத்ததுக்கு அப்புறமும் அப்பாவை போய் பாக்கணும்னு ஒரு ஆசை இல்லாம இப்ப வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட போய் பாக்கணும்னு துடிச்சிட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு நல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்லி திட்டிட்டு போறான். இதை கேட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டே நிக்கிற, அப்பா அங்க ஒரு அப்பா பொண்ணு இருப்பாங்க, அந்த குட்டி பாப்பாக்கு அவங்க அப்பா ஷூ மாட்டி விடுவாரு, அதை பார்த்துட்டு இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு வெளியில வரா. இவளும் இவனை கூப்பிட்டு இருக்கும்போது அவனை காணும், எங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டான் போலன்னு பாக்குறப்ப அங்க பைக்ல வந்த ஹீரோ, நீ சுத்தமே பவரே இல்லாத பேயா இருக்க, நடந்து வந்தேன்னா உனக்கு எனர்ஜி இருக்காது, அதனால நானே உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல ஹீரோயின் எங்க அப்பா அப்பா கூட்டிட்டு போன்னு சொல்றா. இவனும் சிரிச்சுட்டே அங்க போறான். இவளோட அப்பாவும் போன்ல பேசிட்டே உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. ஹீரோயினை இதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, நான் வேணா உங்க அப்பாட்ட சொல்லிட்டா நீங்க தான் இருக்கேன்னு, அவரும் கொஞ்சமாவது சந்தோஷப்படுவார்லன்னு கேக்குறப்ப இவளோட ஸ்டெப் மாம் வந்ததை பார்த்த ஹீரோயின் பார்த்து கடுப்பாயிட்டு இல்ல வேணான்றா, இவளுக்கு இவங்க ஸ்டெப் மாம சுத்தமா பிடிக்காது. ஹீரோவும் இவட்ட வந்து அவர் யார்கிட்ட போன் பேசிட்டு இருந்தாரு தெரியுமா, ஃபாரன்சிக் லேப்ல இருந்து உன்னோட பாடியை கலெக்ட் பண்ணிக்க சொல்லும்போது ஃபவுண்டேஷனுக்கு தான் கால் பண்ணி பேசினாரு, ரிப்போர்ட்டர்ஸ் மீடியால இருந்து எந்த தொந்தரவும் உனக்கு வந்துடக்கூடாதுன்னா அப்படிலாம் பண்றாரு.
சொல்றாரு. உங்க அப்பா நீ எப்பதான் புரிஞ்சுக்க போறேன்னு சொல்லும் போது ஹீரோயின் அழுதே பாத்துட்டு இருக்கா. அங்க ஹீரோயினோட அம்மாவும் தங்கச்சியும் வரது பாத்துட்டு, இவ தங்கச்சிட்ட நீ கிராஜுவேஷன் எல்லாம் முடிச்சிட்டியா, உன்னை என்னால் நிறைய நாள் கான்டாக்ட் பண்ணவே முடியல, ஆனா நான் எதுவுமே வேணும்னே பண்ணல அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இவளோட அம்மாவும் ஹீரோயினோட பாடி பாக்குற கூப்பிடுறாங்க. ஆனா இவ தங்கச்சி, நான் இது வரைக்கும் வந்ததே பெருசு, அந்த இடத்துல வந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு போறா. இதை பார்த்து ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்றா. அங்க அவளோட ஸ்டெப் மாம் தான் இவளுக்கு மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவும் இவளோட பாடியை பார்த்து அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நான் இப்ப சந்தோஷப்படுறதா கஷ்டப்படுறதா, என் அப்பாவையும் அம்மாவையும் ஒரே இடத்துல பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சின்ன வயசுல நடந்ததை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறதுனால இவங்க அம்மா, இனிமேலும் உன் கூட என்னால வாழ முடியாது, உன்னை விட இப்ப நான் லவ் பண்றவன் நிறைய சம்பாதிக்கிறான், அவங்க என்னையும் என் குழந்தையும் நல்லா பாத்துக்குவான். ஹீரோயோட தங்கச்சி டாவை மட்டும் கூட்டிட்டு போறாங்க. என்னோட பொண்ணு மட்டும் கொடுத்துட்டு போயிரு, நீ எங்க வேணாலும் போய்க்கோன்னு சொல்ல, நான் என் சின்ன பொண்ணு மட்டும் எடுத்துட்டு போறேன், உன்னால கோர்ட்ல போய் சந்திக்கிறது கூட காசு இல்ல, என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ல, சின்னதா இருக்க ஹீரோயின் அழுதுட்டு வர இவங்க அம்மா கூட போனோம்ட்டு, ஆனா இவ்வளவு மட்டும் விட்டுட்டு போயிடறாங்க. இதெல்லாம் நினைச்சு பாத்துட்டு இருக்கும் போது இங்க ஒரு சண்டை வருது. உன்னாலதான் என் பொண்ணு இப்படி இறந்து போனா, அவ சாகுற வரைக்குமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, இதுலதான் நீங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருந்தீங்க, நில என்ன அப்பன்னு சொல்லும் போது இவரு, நீ கொஞ்சம் நிப்பாட்டுறியா, இத்தனை நாள் என் பொண்ணு இங்க இருந்து பாக்க வந்த, செத்து எத்தனை நாள் ஆச்சு, இப்பதான் நீ வந்திருக்க, நீல என்ன அம்மானு இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போட்டுருக்காங்க, இவ செத்தும் இப்படி சண்டை போட்டுக்கிறத பார்த்த ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப அழுதுட்டே கத்துறா, நிப்பாட்டுங்க, நான் செத்து போய் இதை பாக்கணுமா, என்னால இந்த டார்ச்சரை பார்க்கவே முடியலன்னு ரொம்ப கத்துறா. அப்ப அங்க இருக்க லைட் எல்லாம் ஒரு மாதிரி பிளிங்க் ஆயிட்டு போகுது, அப்படியே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிரா. இவங்களும் இங்க என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த ஆக்சிடென்ட் இடத்துக்கே இவளுக்கு தெரியாம வந்துடுறா. கிரிம் ரேப்பரும் இவளை கூப்பிட்டு போக வரும்போது, நீங்க எனக்கு 7 நாள் டைம் கொடுத்துருக்கீங்க, அதுக்குள்ளேயே என்னை கூப்பிட்டு போக வந்தீங்கன்னதும் நீ தான் உன்னோட ப்ராப்ளம்ஸ்ல இருந்து தப்பிக்கணும்ட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்க, நான் ஒன்னும் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டு வரல, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க, அந்த 7 நாளுக்குள்ள மட்டும் நீ ஆஃப்டர் லைஃப் போகாட்டி அப்புறம் நடக்க போற விபரீதம் எல்லாம் என்னால தடுக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா பிடிச்சிருந்ததுன்னா வாய்ஸ் ஆஃப் ஏப்ரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மூவிஸ்க்குனே ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுல நம்ம கொரியன் மூவி, தாய் மூவி எல்லாமே பார்க்கலாம். ஓகே, டாடா, பை பை.